ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஎல்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் காத்திருக்கு. உங்களுக்கு தம்ப்னெயிலில் பாருங்கள், ஆதார் சேவை மையத்தை பெற இதை மட்டும் செய்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆதார் சேவா கேந்திரம் வந்து நீங்கள் வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து சில விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆதார் சேவா கேந்திரம் வந்து உங்களுடைய சிஎஸ்சி சென்டரில் வந்து நீங்கள் வைக்க முடியும். அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சிஎஸ்சி விஎல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் சேவை மையம் எப்படி வாங்க முடியும் அண்ட் ரொம்ப ஈஸியாக எப்படி வாங்க முடியும் அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஎல்னா எப்படி வந்து நீங்கள் சைல்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் வாங்க முடியும் சொல்லிட்டு நான் ஆடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ பாருங்க. ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும் நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும், நீங்க செஞ்சா வந்து நீங்க எப்படி வந்து சைல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் வாங்க முடியும் சொல்லிட்டு. நிறைய சிஎஸ்சி விஎல்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து நம்ம என்ன செஞ்சா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் கிடைக்கும் சொல்லிட்டு இன்னும் தெளிவா புரியல உங்களுக்கு. ஸோ அதோடைய விளக்கமா வந்து நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சா நம்மளுக்கு வந்து சைல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் கிடைக்கும் சொல்லிட்டு, முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டாக் மித்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்கணும். இந்தியா போஸ்ட் உடைய டாக் மித்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ட்விட்டர்ல வந்து இன்ஃபர்மேஷன் பாருங்க, தினேஷ் தியாகி சார் ஷேர் பண்ணிருக்காரு, we have taken up with post bank to enable child aadhar enrollment through csc dark mitra, every csc shall register as dark mitra immediately. ஸோ அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க டாக் மித்ரால வந்து சிஎஸ்சி விஎல்இ கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அதேமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும் பத்தாது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் உடைய ஸ்பீட் பார்சல் ஆகட்டும் இல்லை ரெஜிஸ்டர்ட் பார்சல் ஆகட்டும் அதோடைய புக்கிங் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைல்டு என்ரோல்மெண்ட் ஆதார் வந்து வர வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புரியல. அதே மாதிரி அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நீங்க வந்து ஒரு டாக் மித்ரா சேவா வந்து நீங்க பண்றீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கணும், அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க பண்ணக்கூடாது அதோடைய கிளாரிட்டியும் கொடுத்துருக்கேன் நான். அதுவும் பாருங்க, உங்களுக்கு புரியும். உங்களுக்கு முக்கியமா இந்த வீடியோல சொல்லப்படுற விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய சிஎஸ்சி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி டாக் மித்ரா கேந்திராவுடைய பேனர் கண்டிப்பா நீங்க வைக்கணும். நீங்க பேனருடைய சைஸ் கீழே கொடுத்துருக்கேன் நான். நீங்க பேனர் வச்சா மட்டும் தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிஎஸ்சி சென்டர்ல வந்து சிஎஸ்சி டாக் மித்ரா கேந்திராவுடைய சர்வீஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க அது வைக்காம வந்து நீங்க சர்வீஸ் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. ஸோ இது முக்கியமாக நீங்கள் வச்சு ஆகணும். கீழே பாருங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 2x4 சைஸில் வந்து பேனர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சு ஆகணும் நீங்கள் உங்களுடைய சிஎஸ்சி சென்டருக்கு முன்னாடி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் 2-3 புக்கிங் பண்ண ஆரம்பிங்க, புக்கிங் பண்ணாமல் இருக்காதிங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து 1-2-3 புக்கிங் பண்ணுங்க நீங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து ஆக்டிவாக இருக்கும் அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் வந்து வாங்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அதாவது முக்கியமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, தேர்ட் பாயிண்ட்ல இன்ஸ்பெக்ஷன் பை சிஎஸ்சி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஹெட் எனி டைம் டு செக் கம்ப்ளையன்ஸ். ஸோ உங்க சிஎஸ்சி சென்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜர் இல்ல டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா உங்களுடைய சென்டருக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து பேனர் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைன்ஸை நீங்க மீட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறாங்க. ஸோ அது இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுடைய சென்டர்ல பேனர் இல்லாம இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக் மித்ரா கேந்திராவுடைய சர்வீஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி சைல்டு என்ரோல்மெண்ட் ஆதார் சென்டர் வந்து நீங்க வைக்கவும் முடியாது நீங்க. அதனால வந்து கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய சிஎஸ்சி சென்டருக்கு முன்னாடி நீங்க வந்து டாக் மித்ரா சர்வீஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து 4x2 அந்த பேனர் வந்து உங்க சிஎஸ் சென்டருக்கு முன்னாடி வைங்க. நான் பேனர் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் பாருங்க, என்னுடைய சிஎஸ் சென்டருக்கு முன்னாடி பேனர் வச்சிருக்கேன் நான். நீங்களும் வந்து உங்களுடைய சிஎஸ் சென்டர் முன்னாடி கண்டிப்பா பேனர் வைங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் உங்களால வாங்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி சைல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் வாங்க முடியும் சொல்லிட்டு கிரண் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நம்ம சிஎஸ்சி விஎல்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இதே மாதிரி வேணா புது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணுறது மிக்க நன்றி.